வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஒரு குற்றத்தை பார்க்கின்ற பொழுது அது எந்த சூழ்நிலையில் நடந்தது என்பதை சீர்தூக்கி பார்த்தால்தான் அது உண்மை நமக்கு தெரியும். எனவே குற்றத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்காமல் அந்த சூழ்நிலையும் நாம் ஆராய்ந்து பார்த்து முடிவுதனை எடுக்க வேண்டும். சில சூழ்நிலைகளில் சில காரியங்களை நாம் சரியாக செய்யாவிட்டாலும் அந்த சூழ்நிலை அப்படி என்று நினைத்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நமது வில்லிசை வேந்தர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் காஞ்சிபுரத்தில் அங்கே ஒரு வில்லுப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். காஞ்சி மடத்தில் நாம் பாடப்போகிறோமே என்று சொல்லி சுப்பு ஆறுமுகம் அவர்கள் கலவையில் தங்கியிருந்த மூத்த பெரியவாளை சந்தித்து, நான் இன்று மாலை நமது அரங்கத்தில் பாட இருக்கின்றேன், பெரியவாள் வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். பெரியவாளும் நான் வருகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டார். ஆறுமுகம் அவர்கள் மாலை 6 மணி அளவில் வில்லை பூட்டி வில்லிசை பாட தயாராக இருந்தார்கள். ஆனாலும் சற்று அமைதியாக காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார். அங்கே இருந்தவர்களெல்லாம் பாடுங்கள் பாடுங்கள் என்று குரல் எழுப்ப ஆரம்பித்தார்கள். இருந்தாலும் அவர் பாடம் ஆரம்பிக்கவில்லை. அவருக்கு உள்ளூர எண்ணம், பெரியவாள் வந்து விடுவாரே, அதன் பிறகு நாம் பாடலாம் என்று அவர் காத்திருந்தார். சரி, கூட்டத்தில் இருந்தவர்கள் நீங்கள் பாடுங்கள் பாடுங்கள் என்று சொன்னவுடனேயே பாட ஆரம்பித்தார் அவர்கள். பாட ஆரம்பித்து சிறிது நேரம் கழித்தவுடனேயே அங்கே அரங்கமே எழுந்து நின்றது. பெரியவாள் உள்ளே நுழைந்தார்கள். சுப்பு ஆறுமுகம் அவர்களோ அமர்ந்தபடியே, பெரியவாள் சமூகத்திற்கு என் சிரம்தாழ்ந்த வணக்கம் என்று மைக்கிலே சொன்னார்கள். எழுந்து நிற்கவில்லை. பெரியவாள் அவர்களும் கையை அசைத்து பாடுங்கள் என்று கையசைத்து விட்டு பாட்டை கேட்டார்கள். பாட்டு முடியும் வரை ரசித்துவிட்டு பெரியவாள் கலவைக்கு கிளம்பும்போது அவருடன் வந்தவர்கள் சொன்னார்கள், இந்த சுப்பு ஆறுமுகத்திற்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் பெரியவாள் நீங்கள் வந்தீர்கள், அவர் அமர்ந்திருந்த மேடையை விட்டு எழுந்து வணக்கம் சொல்லாமல் அந்த மைக்கிலேயே உங்களுக்கு வணக்கம் சொன்னாரே, இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை, அவரை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று பெரியவாளிடம் சொன்னார்கள். பெரியவாளும் அமைதியாக போய்கொண்டே சொன்னார்கள், உங்களுக்கு அந்த வில்லிசையை பற்றி தெரியாது, தெரியாமல் எதையும் நீங்கள் சொல்லாதீர்கள். அங்கே சுப்பு ஆறுமுகம் அங்கே வில்லில் நாணை பூட்டி அதற்கு அடுத்தபடியாக அங்கே மணிகளை கோர்த்திருக்கின்ற ஒரு கயிற்றை தன் காலில் கட்டிவிட்டால் வில்லிசையை பாடி முடித்த பிறகுதான் அதை அவிழ்க்க வேண்டும். அதுதான் அந்த வியாசர் முனிவர் தந்த வில்லிசையின் அடிப்படை. அவர் அந்த காலில் பெருவிரலில் கட்டியிருந்ததை அவிழ்த்துவிட்டு எழுந்திருந்தால் அந்த வியாச முனிவரின் அந்த வில்லிசைக்கு பங்கம் ஏற்பட்டுவிடும். எனவே தான் அவர் எழுந்திருக்காமல் இருந்தே பெரியவாள் சமூகத்திற்கு வணக்கம் என்று சொன்னார்கள். எனவே எதையும் தெரியாமல் சூழ்நிலையை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே குற்றம் பார்த்து கொண்டிருந்தால் அது குற்றமாகத்தான் இருக்கும். எந்த சூழ்நிலையில் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் எழுந்திருக்காமல் வணக்கம் செலுத்தினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வில்லின் அந்த தன்மையை உங்களுக்கு அவர் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை, நீங்களாகத்தான் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் அறிவுபூர்வமாக சிந்தித்து குற்றம் சாட்ட வேண்டும் என்று பெரியவாள் அவர்கள் உடன் வந்தவரிடம் சொன்னார்கள். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் குற்றம் பார்க்கும் பொழுது சரியாக ஆய்ந்து அது குற்றம் சரிதானா, சரியான நேரத்தில் குற்றமா, அல்லது சூழ்நிலை குற்றமா என்று நாம் தெரிந்து கொண்டு குற்றம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோக்கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.